இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாண்டில்யன் அவர்களின் விஜய மகாதேவி பாகம் 3 அத்தியாயம் 34 நுவரகிரியின் சிகிச்சை. சோழர்களின் ஒற்றன் என்று தளபதி நுவரகிரியால் பிடித்து கொண்டு வரப்பட்ட மனிதன் உடனடியாக போரை நிறுத்துமாறு தனக்கு உத்தரவிட்டதும் அவனை பைத்தியம் என்று நினைத்த விஜயன் அவன் தனது காலில் ஒரு கோணியை விட்டெறிந்ததையும் அதிலிருந்து குருதி வழிந்தோடியதையும் கண்டதும் ஒரு வினாடி நிதானித்தான். பிறகு எழுந்து அந்த கோணியில் கையை விட்டு அதிலிருந்த தலையொன்றை மயிரை பிடித்து தூக்கி அதை உற்று நோக்கினான். அந்த தலையின் கழுத்திலிருந்து அப்பொழுதும் குருதி வடிந்து கொண்டிருந்தபடியால் அந்த தலை வெட்டப்பட்டு அதிக நேரமாகவில்லை என்பதை உணர்ந்து கொண்ட விஜயன் முகத்தில் கோபத்திற்கு பதில் பயங்கர அமைதியொன்று குடிக்கொண்டது. அத்துடன் கேட்டான் விஜயன், இவனை நீ எப்பொழுது வெட்டினாய் என்று. நான் வெட்டவில்லை என்றான் அந்த மனிதன். அடுத்து அதுவரை இருந்த துணிவு அவனை கைவிட்டதால் விஜயனின் கூர்விழிகளை சந்திக்க முடியாமல் அவன் தலையை கவிழ்த்து கொண்டான் நிலத்தை நோக்கி. உண்மையை சொல் என்ற கட்டளை சுடர்விட்ட தீ என உதிர்ந்தது விஜயனிடமிருந்து. ஒற்றன் என அழைத்து வரப்பட்டவன் பதிலேதும் சொல்லவில்லை. உண்மையை சொல் இரண்டாம் முறை ஒலித்தது விஜயன் குரல். முன்னை விட அதிக கடுமை அதில் காணப்பட்டது. உண்மைதான் மன்னவா, இவனை நான் கொல்லவில்லை. இவனை கொன்றவன் சற்று முன்பு என்னிடம் இந்த கோணியை கொடுத்து செய்தியையும் சொல்ல சொல்லி சென்று விட்டான் என்ற அந்த மனிதனின் உடல் லேசாக ஆடியது. இந்த கோணையிலிருந்து அப்பொழுதும் குருதி வந்து கொண்டிருந்ததா? ஆம் மன்னவா. அதை பற்றி நீ ஏதும் கேட்கவில்லை அவனை? இல்லை. சரி, அவன் யார்? தெரியாது மன்னவா. திடீரென்று புறவியில் வேகமாக ஆற்றை தாண்டி வந்தான். இதை என்னிடம் கொடுத்துவிட்டு திரும்பி சென்று விட்டான். இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டு அதுவரை பொறுத்திருந்த நுவரகிரி இரும்பு கவசம் போன்ற தமது வழுக்கை தலையை தடவிக்கொண்டார். பிறகு அந்த மனிதனை அணுகி வந்து அவன் கையொன்றை தமது கையால் பிடித்து, மன்னவா, இவனிடமிருந்து உண்மையினை வரவழைக்க உத்தரவா என்று வினவினார். மயிலே மயிலே என்றால் இறகு போடாது, செய்ய வேண்டிய உபச்சாரத்தை செய் என்ற விஜயன் தனது கையில் பிடித்திருந்த தலையையும் சிகையுடன் நுவரகிரியிடம் கொடுத்தான். அவனை ஒரு கையால் இழுத்து கொண்டு இன்னொரு கையால் தலையை தூக்கி பிடித்து கொண்டு திரும்ப முயன்ற நுவரகிரியை நுவரகிரி என்று அழைத்தான் விஜயன். மன்னவா என்று சற்றே திரும்பினார் நுவரகிரி. இந்த தலை ஜேட்டதிசனின் 4 படைத்தலைவர்களில் ஒருவனுடையது. இதற்கு இளைய கேசதாதுவுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவசியம். எதற்கும் இவனை விசாரித்து பாரும் என்ற விஜயன் மேற்கொண்டு படைக்கு ஆள் திரட்டும் பணியில் ஈடுபடலானான். மன்னவன் படை சேர்க்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த சமயத்தில் தலையை கொண்டு வந்த மனிதனை ஆற்றங்கரைக்கு இழுத்து சென்று அங்கே அவனை நோக்கி தமது வரிசை பற்களை காட்டிய நுவரகிரி, நீ ஒற்றனா தூதனா என்று விசாரித்தார். தூதன் என்றான் அவன் நடுங்கிய குரலில். நுவரகிரி தமது உயரத்திலிருந்து அவனை சற்று குனிந்து நோக்கி, அப்படியானால் உன்னை கொள்வதற்கில்லை என்றார் துன்பம் தோய்ந்த குரலில். அந்த வாய்ப்பு தனக்கு கிட்டவில்லையே என்ற ஏக்கம் அவர் குரலில் நன்றாக ஒலித்தது. அந்த போலி தூதனும் நல்ல திடகாத்திரனாய் இருந்தான். இருப்பினும் நுவரகிரியின் ராட்சச உருவமும் சுழன்று சிவந்த பெரிய கண்களும் அடர்த்தியான மீசையும் அவனுக்கு பயத்தை அளித்திருக்க வேண்டும். தூதனை கொள்வதற்கு சாஸ்திரத்தில் அனுமதி கிடையாது என்றான் அவன் நடுங்கிய குரலில். நுவரகிரி மெல்ல ராட்சச சிரிப்பொன்றை உதறவிட்டார். நல்லது நல்லது என்று சொல்லவும் செய்தார். நல்லதா? ஆம், நீ சாஸ்திரம் படித்திருப்பது நல்லது. அதில் நல்லதென்ன இருக்கிறது? நீ தப்ப வழி இருக்கிறதல்லவா என்று கேட்ட நுவரகிரி, உன்னை கொள்வதாக உத்தேசமில்லை, பயப்படாதே என்று அபயம் கொடுத்தார். அடுத்து நதி தீரத்தில் காவல் செய்து கொண்டிருந்த 2 காவலர்களை அழைத்து தமக்கு ஓர் ஆசனம் கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். அவர்கள் கொண்டு வந்த ஆசனத்தில் அமர்ந்து தூதனை தரையில் உட்காரும்படி தமது கையால் அழுத்தினார். அந்த இரும்பு கைகளால் அழுத்தப்பட்டு தரையில் உட்கார்ந்த மனிதனை சற்று நேரம் உற்று நோக்கிய பிறகு தூர உலாவிக் கொண்டிருந்த காவலர் இருவரை அழைத்து, இவர் தூதர், இவரை மரியாதையாக நடத்த வேண்டும், இவர் எழுந்திருந்தால் மறுபடியும் உட்கார வையுங்கள் என்று உத்தரவிட காவலர் இருவரும் குறிப்பறிந்து அந்த மனிதனின் இரு பக்கத்திலும் நின்றுவிட்டனர். தனக்கு சிகிச்சை ஆரம்பமானதை உணர்ந்து கொண்ட மனிதன் தலைவரே என்று பேச முற்பட்டான். நுவரகிரி தமது பெரும் பற்களை பயங்கரமாக காட்டி, நீர் அப்படி அழைப்பது பொருந்தும், என் தலை இன்னும் கழுத்து மீதுதான் இருக்கிறது என்றார். அந்த கொடிய நகைச்சுவையை ரசிக்காத அந்த மனிதன், என்னை கொள்வதானால் உடனே கொன்றுவிடுங்கள் என்று கெஞ்சினான். தூதனை கொள்வதற்கில்லை என்று நீர்தானே சாஸ்திரம் சொன்னீர். அப்படி இருக்க மாறுபட்டு பேசுகிறீரே, உமது சுபாவத்திலேயே மாறாட்டம் இருக்கிறது என்று சொன்ன நுவரகிரி, நீர் சாப்பிட்டு எத்தனை நேரமாகிறது என்று கேட்டார். நேற்று சாப்பிட்டது என்றான் அந்த மனிதன். இதை ஏன் முன்னமே சொல்லவில்லை என்று கடிந்து கொண்ட நுவரகிரி காவலரை நோக்கி, தூதர் சாப்பிடவில்லை என்றார். 2 காவலரும் பதுமைகள் போல் நின்றனர். நாம் சாப்பிடும் உணவுதான், அதைவிட இரத்தத்தையே உணவாக கொடுத்து விட்டால் ஜீரண உறுப்புகளுக்கு வேலை மிச்சம் அல்லவா என்று காவலன் ஒருவனிடம் கொடுத்து, இந்த கழுத்தை இவர் வாயில் வை, இரத்தத்தை குடிக்கட்டும்,
தேவையானால் மாமிசத்தையும் சாப்பிடட்டும் என்று உத்தரவிட்டார். ஐயோ, அது நரமாமிசம் என்று கூவினான் அந்த மனிதன். அரக்கர்களுக்கு பட்சணம் என்ற நுவரகிரி பெரிதாக நகைத்தார். அதற்குள் ஒரு காவலன் தூதனின் தலையை பிடித்து கொள்ள இன்னொருவன் கழுத்தை தூதன் வாயில் வைத்தான். அவன் தலையை இருபுறமும் திருப்பி ஐயோ ஐயோ என்று கத்தினான். பயப்படாதே, நீ கொண்டு வந்த தலை, அது உனக்குதான் சொந்தம் என்றார் நுவரகிரி. ஏற்கனவே ராட்சசர்கள் இருந்த தீவுதான் இந்த இலங்கை என்று சரித்திரமும் படித்தார். காவலர் தனது வாயில் திணித்த தலையிலிருந்து விடுபட பலவிதமாக முயன்றான் அந்த மனிதன். ஒரு முறை காவலன் பிடியிலிருந்து கூட தப்பினான். அடுத்து நுவரகிரியே அவன் தோள்களில் தமது முழங்கால்களை வைத்து அழுத்தி தலையை அவன் வாயில் வைத்து அடக்க முயன்றார். அந்த மனிதன் கண்கள் மங்கின, தலை துவண்டு விழுந்தது. நுவரகிரி அவன் மீதிருந்து எழுந்து காவலன் ஒருவனை நோக்கி அவன் முகத்தின் மீது நீரை தெளிக்க சொன்னார். அப்படியும் அவனுக்கு நினைவு வராது போகவே அவனை ஆற்று நீரில் முக்கி எடுத்து வர சொன்னார். அப்படி அவன் தலையை ஆற்று நீரில் அழுத்தி இழுத்து வந்ததும் பழையபடி தமது ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்ட நுவரகிரி இப்பொழுது சொல் உண்மையை என்று சர்வசாதாரணமான குரலில் கேட்டார். இப்பொழுது உனக்கு அளிக்கப்பட்டது ஆரம்ப சிகிச்சைதான், இனிமேல் இதைவிட சிறந்த சிகிச்சைகள் கிடைக்கும் என்றும் விளக்கினார். அந்த மனிதன் குருதி படிந்த தனது உதடுகளை துடைத்து கொண்டான். நனைந்த தலையையும் உழுப்பிக் கொண்டு நான் தூதன்தான், சோழ தூதன் அல்ல என்று உண்மையை கக்க முற்பட்டான். அதற்கு மேல் எந்த கேள்வியையும் கேட்கவில்லை நுவரகிரி. அந்த மனிதனே பேசினான். ருகுணா மன்னர் இளையகேசதாது என்னை அனுப்பினார். ஜேட்டதிசன் படைத்தலைவர்களில் ஒருவன் எங்களிடம் சிக்கினான். அவனை அழைத்து சென்று அவன் தலையை வெட்டி சிங்கள மன்னரிடம் கொடுக்கும்படி உத்தரவிட்டார். உடனடியாக சிங்கள மன்னர் போர் ஏற்பாடுகளை நிறுத்த வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் அவரது படைகள் வளவே கங்கையை தாண்டி வரும் என்றும் சொல்ல சொன்னார். நான் ஒழுங்காக தூதை முடிப்பேனோ இல்லையோ என்ற சந்தேகத்தால் என்னுடனும் பிடிப்பட்ட படைத்தலைவனுடனும் தமது வீரர்கள் நால்வரை அனுப்பினார். நதிக்கு அக்கறை வந்ததும் அவர்கள் பிடிப்பட்ட படைத்தலைவன் தலையை வெட்டினார்கள். கோணியொன்றில் போட்டு என்னிடம் கொடுத்தார்கள். அதை எடுத்துக்கொண்டு நான் வந்தேன். நான் துரிதமாக பணியை முடிக்காமல் திரும்பினால் என்னை கொன்றுவிட நதிக்கு அக்கறை காட்டில் மறைந்திருக்கிறார்கள். நீங்கள் படைக்கு ஆள் சேர்ப்பதை பார்த்ததும் உங்களிடம் வந்தேன் என்று அவன் நிதானித்தான். மேலே சொல் என்றார் நுவரகிரி. அக்கறையில் கால் காதத்துக்கு அப்பால் இளையகேசதாதுவின் படை சித்தமாயிருக்கிறது உங்களை தாக்க. நான் தூதை சொன்னவுடன் அந்த படைகள் நதியை கடந்து நீங்கள் எதிர்பாராத போது உங்களை தாக்கும் என்றும் சொன்னார்கள். ஆனால் அது எதுவும் நடக்கவில்லை. இதை சொன்ன அந்த மனிதன் எழுந்து நின்றான். அவன் கால்களில் பழைய வலு திரும்பியிருந்தது. தலைக்கு மேல் ஓடிய வெள்ளம் ஜான் ஓடினால் என்ன, முழம் ஓடினால் என்ன என்ற நினைப்பில் அவன் சற்று தைரியமும் அடைந்தான். இனி நீங்கள் கொடுக்கும் தண்டனை எதையும் நான் ஏற்க சித்தம் என்று துணிவுடனும் விரக்தியுடனும் பேசினான். கேவலமான இந்த தூது வந்ததற்கு வேறு காரணமும் உண்டு என்ற அந்த மனிதன் அந்த காரணத்தையும் விளக்கினான். எதற்கும் மசியாத நுவரகிரியும் அந்த காரணத்தை கேட்டதும் சிறிது மசிந்தார். அந்த மனிதனிடம் ஓரளவு அனுதாபமும் கூட ஏற்பட்டது அவருக்கு. வா, இதை மன்னரிடம் சொல் என்று அவனை அழைத்து சென்றார். தூதுவன் கதையை கேட்ட விஜயபாகு இப்படிப்பட்ட அதர்மன் சிங்களத்தில் இருக்கிறானா என்று மிகுந்த சீற்றம் கொண்டான். நுவரகிரி, இவனை சிறையில் அடைத்து வையுங்கள். இன்னும் 10 நாட்களில் நமது படைகள் ஆற்றை கடக்கும். அதற்குள் தம்பலகாமா கோட்டை சித்தமாகட்டும். நமது படைகளை ஏற்க என்று உத்தரவிட்டான். சிங்கள போர் துவங்கி விட்டது என்று தனக்குள்ளேயே சொல்லியும் கொண்டான். இளையகேசதாது வழிய அழைக்கிறான் போருக்கு என்றான் நுவரகிரியை நோக்கி. நாளையே நாம் போர் துவங்க முடியும் என்றார் நுவரகிரி. விஜயன் வியப்பு நிரம்பிய விழிகளை அவர் மீது நிலைக்க விட்டான். படை என்று ஏதோ கேட்டான். 10,000 பேர் கொண்ட படையை சித்தம் செய்து விட்டேன். இளையகேசதாதுவை நசுக்க அது போதும் என்றார் நுவரகிரி. புரிந்து கொண்டதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தான் விஜயன். அந்த சமயத்தில் தூரத்தில் படுதூள் கிளம்பியது. சிறு படையொன்று மகாநாக குழாவை நோக்கி வந்து கொண்டிருந்தது.